அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இஷ்திசின்னா என்று ஒரு வகை நேற்று வரைக்கும் இந்த ஹால் வரைக்கும் பார்த்தோம் அடுத்தது இஸ்திசனா என்று ஒரு வகை வைத்திருக்கிறார்கள் இஸ்திசனா என்று சொன்னால் ஒரு செயலை ஒரு காரியத்தை ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த செய்தியிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு பேர் இஸ்திசனா இஸ்திசனா என்று சொன்னால் விதிவிளக்கு அளித்தல் விதிவிலக்கு அளித்தல்னால் என்னென்னு கேட்டால் எல்லோரும் சாப்பிட்டார்கள் இஸ்மாயிலை தவிர எல்லோரும் சாப்பிட்டார்கள்ங்கிறது ஒரு செய்தி அந்த செய்தியில் இருந்து இசுமாயில் மட்டும் சாப்பிடாமல் இருக்காண்டு வைங்க சாப்பிட வரல இஸ்மாயிலை தவிர இந்த இவனை தவிர அவனை தவிரங்கிறோம்ல இந்த தவிரன்னு சொல்கிறது உள்ளதுக்கு பேர் தான் இஸ்திசனாங்கிறது அந்த அந்த விதியிலேருந்து அவளை நீக்கிறது இஷ்திசனான்னா விதியிலிருந்து விளக்கு கொடுக்குறது அப்போ இஷ்திசனா என்று ஒரு வா அதுக்குன்ற சில சொற்கள் இருக்கிறது அந்த இஸ்திசனா சொல்லும் பொழுது எப்படி வாசிக்கிறது நம்ம நகுவுக்கு இது ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டால் இஸ்திசனாவுடைய எழுத்துக்கள்னு சிலது இருக்குது இந்த தவிர என்கிற அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கிறது அந்த சொற்களை போட்டு பேசும் பொழுது அதை என்ன மாதிரி யாராபு செய்வது அதனுடைய வேற்றுமை எப்படி அமையும் என்பதற்காக வேண்டி இந்த பாடத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு தனியாக அறிய வேண்டி இருக்கிறது இதை அறிஞ்சிட்டா ஏறக்குறைய ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம ஆமில்கள் விஷயத்தை பார்த்துட்டோன்ட்டு அர்த்தம் அப்போ இதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா இஷ்தி இஷ்தசனைய அது இஷ்தசனான்னு வரும் அதனுடைய மஸ்தர் வந்து இஷ்திசுனாவுன் அல் இஷ்திசுனாவு இதுக்கு நேரடி அர்த்தம் என்னென்னு கேட்டால் விதி விலக்கு அழித்தல் இஷ்திசனான்னு என்ன அர்த்தம் அந்த விதி விளக்கு அழித்தல் அப்போ எல்லோரும் வந்தார்கள் இவரை தவிர அவரை தவிர எல்லா ஊர்காரங்களும் வந்துட்டாங்க மதுரக்காரங்களை தவிர இப்படின்னு சொல்லுவோம்ல எல்லாரும் வந்துட்டாங்க பெண்கள் பெண்களை தவிர எல்லாரும் வந்து விட்டார்கள் ஒரு ஆளை தவிரங்கன்னு சொல்லலாம் ஒரு கூட்டத்தை தவிரன்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட குரூப்பை தவிர என்று சொல்லலாம் எது வேண்டாலும் தவிரன்னு போடுறோம்ல இந்த தவிரன்னு போடுவதற்கு பெயர் என்னது இஸ்திஸ்னா விளக்களித்தல் விளக்கு கொடுக்குறது அந்த ஒரு செய்தியில் இருந்து இதை கழிச்சிடுறது எல்லாரும் வந்தார்களுங்க இந்த வந்தார்களுங்கிற செய்தி வந்து இந்த தவிரன்னு போடுறோம்ல அவனுக்கு அர்த்தம் இந்த இஸ்தேசனாவை வரைக்கும் அதுக்கு நம்ம இது எதுக்காக கற்றுக்கிறோம்னு கேட்டால் யாராபுக்காகத்தான் இந்த இஸ்தேசினாவுடைய சொல்ல போட்டு நம்ம வந்து ப பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரி யாராபு செய்வது என்பதற்காகத்தான் இதை படிக்கிறோம் இந்த இஸ்தேசனாவை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு நாலு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க இஸ்தேசனாவில் என்ன செய்கிறாங்க நாலு வகை இருப்பதாக பிரித்திருக்கிறார்கள் எதுக்கு நாலு வகை பிரிக்கிறாங்கன்ட்டு கேட்டால் அந்த ஒவ்வொரு வகைக்கும் தகுந்தவாறு ஏராபுகள் மாறும் அதுக்காக வேண்டி இஷ்திசனா என்பதை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஒரு வகை என்னன்ட்டு கேட்டால் இஸ்திசனாவுல முஃபர்ரகுன் முஃபர்ரகுன் மீமும் ஃபே அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள் முஃபர்ரகுன் இஸ்திசனாவில் முஃபர்ரகுண்டா என்னது இது ஒரு வகை முஃபர் ஒரு வகை இருக்குது முஃபர் எப்படி எது சொல்கிறோம்னு கேட்டால் இப்போ மா அக்களை இந்த உதாரணம் பாருங்கள் மா அக்களை சாப்பிடவில்லை யார் சாப்பிடவில்லை மா அக்களல் கௌமு ஒரு கூட்டத்தார் சாப்பிடவில்லை இல்லா ஜெய்துன் ஜெய்தை தவிர இப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வைங்க ஒரு கூட்டத்தார் மா அக்களல் கௌமு ஒரு கூட்டத்தார் சாப்பிடவில்லை இல்லா ஜெய்துன் ஜெய்தை தவிர கூட்ட அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருக்கக்கூடிய ஜெய்தை தவிர யாரும் சாப்பிடவில்லை அப்படிங்கிற வாக்கியத்தில் அந்த கூட்டத்தார் சாப்பிடவில்லைங்கிறத கூட்டத்தாரை குறிக்கிற கவம் இருக்குல்ல அதை எடுத்துருவாங்க அதை சொல்லாமல் விட்டுருவாங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க சில நேரத்தில் சொல்லாமல் விட்டுருவாங்க அந்த யாரிலிருந்து அந்த விதிகளுக்கு அளிக்கிறோமோ அதை வந்து சொல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பெரும்பு வர்றாங்க இந்த உதாரணத்தில் உள்ள மாதிரி மா ஜை தவிர சாப்பிடவில்லை ஜெய்தை தவிர மக்கள் யாரும் சாப்பிடவில்லை மக்கள் யாரும்ன்ற அந்த இடத்துல இருக்கும் மாக்களால் கவுமு கூட்டத்தினர் சாப்பிடவில்லை மா மாணவர்களில் மாணவர்களில் ஜெய்து ஒருத்தனாக இருக்கிறான் மாக்கலை துல்லாபு துல்லாபுனால் மாணவர்கள் மாணவர்கள் வந்து சாப்பிடவில்லை இல்லா ஜெய்துன் ஜெய்தை தவிர அப்படி சொல்லிட்டோம்னா மா அது வந்து முஃபர்ரகுன்னு ரகுன்னு முஃபர் அர்த்தம் வெற்றிடம்ன்றர்த்தோம் வெற்றிடமாக்கப்பட்டது முஃபர்ரகுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வெற்றிடம்னா என்ன அர்த்தம் இந்த ஜெய்தை தவிர ஜ எதுலேருந்து இந்த ஜெய்தை கழிக்கிறோம் மாக்களை சாப்பிடவில்லை அல் கோமம் கூட்டத்தார் சாப்பிடவில்லை அந்த கூட்டத்தாரில் இருந்து தான் ஜெயிதுங்கிறவனை கழிக்கிறோம் அப்போ அந்த கூட்டத்தாருங்கிற வார்த்தை தான் என்னது காண இப்போ சொல்லாமல் விட்டுருவோம் நம்ம நம்ம தமிழில் கூட அப்படி சொல்லுவோம் எல்லா பாஷையிலும் அப்படி இருக்குது ஜெய்தை தவிர சாப்பிட்டாங்க ஜெய்தை தவிர அனைவரும் சாப்பிட்டு விட்டார்கள்னு சொல்லலாம் ஜெய்தை தவிர சாப்பிட்டு விட்டார்கள் இவரை தவிர வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவரை தவிர வந்து விட்டார்கள் அர்த்தம் இவரை தவிர அனைவரும் வந்து விட்டார்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் கூட்டத்தார் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அதை சொல் அதை சொல்லவும் செய்வாங்க சொல்லாமல் இருப்பாங்க எல்லா பாஷையிலும் அப்படி வரும் அப்படி வரும் பொழுது அந்த எதிலிருந்து இந்த ஜெயிதுங்கிறவனை நீக்கிறோமோ அந்த வார்த்தை சொல்லப்படாமல் இருந்தால் அது மறைவாக இருந்தால் அந்த வகையான ஹஸ்திசனாவுக்கு வந்து இஷ்திசனா முஃபர் என்று சொல்வார்கள் முஃபர் என்றால் வெற்றிடமாக விடப்பட்ட இஷ்திசனா காலி இடமாக இருக்கிறது அந்த சொல்லை தூக்கிட்டதுனால அந்த இடம் காலியாக இருக்குது அப்போ இந்த மாதிரி சொல்கிற வ இது ஒரு வகை இந்த வகையை முதல் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து ஏறாபில் என்னென்ன வகைக்கு எப்படி ஏறாபுன்னு பார்க்கலாம் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த வகையை தெரிஞ்சுக்கிறேங்க இஷ்திசனா செய்யும் பொழுது மாணவர்கள் வந்தார்கள் ஜெய்தை தவிர அப்படின்னு சொன்னால் மாணவர்களில் சொல்லிவிட்டு அந்த மாணவர்களில் இருந்து ஜெய்தை நீக்கிறோம் மாணவர்களை சொல்லிட்டோன் வைங்க சொல்லிட்டோம் என்று சொன்னால் அது வந்து முஃபர் கிடையாது மாணவர்களை சொல்லலைன்னு வைங்க அது வந்து ஆயிரும் எம்டி ஆயிடுச்சு காலி ஆகிடுச்சி அப்போ அந்த மாதிரி ஒரு வகை இருக்குது முஃபர் ஒன்று இருக்குது முஃபர் இல்லாதது அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஹைர முஃபர் முஃரகு அல்லாதது அதை இஸ்தேசினாவில் அந்த எதிலிருந்து நம்ம விதிவிலக்கு பண்ணுறோமோ அந்த சொல் கூறப்பட்டு இருந்தால் அது கயிறை முஃபர்ர காலியாக விடப்படலை அர்த்தம் கயிறுன்றால் தவிரன்ற அர்த்தம் முஃபர் அல்லாதுன்ற அர்த்தம் அந்த எதிலிருந்து நம்ம நீக்கிறோமோ அந்த சொல் காலி நீக்கப்பட்டு போக்கப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் முஃபர்ரகு இந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்துக்கிறேன் முஃபர் அதாவது காலியாக விடப்பட்டதுன்னு அர்த்தம் மா அக்களை சாப்பிடவில்லை அல் கௌமு நாங்கள்க்குள்ளே இருக்குது அல் கௌமும் அல்லது அல்ல ஏதோ ஒரு அந்த ஒரு கூட்டம் ஏதோ ஒன்று அங்கே இருக்குது அந்த சொல்ல நம்ம சொல்லாமல் செய்த மட்டும் சொல்கிறோம் ஏன்னா மக்கள் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு விளைவிக்கிறோம் அதனால் அதை சொல்ல தேவையில்லை சொல்ல விரும்பினாலும் சொல்லவும் செய்யலாம் அப்போ மா அக்களை இல்லா செய்துன் ஜெய்தை தவிர யாரும் சாப்பிடவில்லை இது வந்து இஸ்திசனாவில் முஃபர்ரகு என்று இதை இதை வந்து சொல்கிறாங்க அது இன்னொன்று என்னென்னு கேட்டால் கைர முஃபர் ரகுன்னு ஒன்று இருக்குது கயிறு முஃபர் ரஹின் முஃபர் அல்லாததுன்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு பேர் வைக்க முடியாமல் முஃபர்ரகு அல்லாததுன்னு போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இஷ்தி வந்து அது சொல்லப்பட்டு இருக்கும் எதிலிருந்து அதை வந்து நம்ம நீக்கிறோமோ அது சொல்லப்பட்டு இருக்கும் உதாரணமாக அது கீழே உள்ள உதாரணம் பாருங்கள் அக்கலல் கவுமு ஒரு கூட்டத்தார் ஏதோ ஒரு கூட்டத்தை சொல்லி அக்கலல் கவுமு அக்கலல் முஹாஜி அக்கலல் அன்சாரு அன்சார்கள்லாம் சாப்பிட்டார்கள் அக்கலல் குறைசு குறைசு சாப்பிட்டார்கள் ஏதோ ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் சாப்பிட்டார்கள் இல்லா ஜெய்தன் ஜெய்தை தவிர இப்போ இந்த ஜெய்தை வந்து எதுலேருந்து கழிக்கிறோம் கவுமுலேருந்து கழிக்கிறோம் இந்த கவுமுங்கிற சொல்லு இங்கே கூறப்பட்டிருக்கிறது முந்தின உதாரணத்தில் கவுமுங்கிற சொல்லு கூறப்படலை இந்த மாக்களை உள்ள மாக்களல் கௌம்பு தான் அதனுடைய அர்த்தம் அதை சொல்லாமல் விட்டுருக்குறாங்க மாக்களை இல்லா ஜெய்துன் ஜெய்த தவிர யாரும் சாப்பிடவில்லை அதுக்கு அர்த்தம் என்ன மாக்களல் கௌமு இல்லா ஜெய்துன் ஜெய்த தவிர யாரும் சாப்பிடவில்லை அப்போ இந்த இதில் இஸ்திசனா முதல் ரெண்டு வகை வழங்கிக்கணும் ஒன்று வந்து இஷ்திசனா முஃபர் ரகு இஷ்திசனா கயிறு முஃபர் ரகு என்றால் என்னன்னு கேட்டால் அந்த எதிலிருந்து நம்ம நீக்குகிறோமோ அந்த சொல் வந்து கூறப்படாமல் இருக்கும் அது வந்து ஃபர்றகு அது கூறப்பட்டு இருக்குமே ஆனால் அது கை ரொம்ப பெரிய க சிரமமான விஷயம் கிடையாது ஒரு சாதாரண விஷயம்தான் இது போக இன்னொன்னே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஏன்னா அப்போ இன்னுமே வந்து அந்த பேர்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் அது சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இஸ்திஷனாங்கிறமில்ல இந்த இஸ்திசனாங்கிற வகையை வைத்து ஒன்று ஒன்றுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக இல்லான்னு வருதில் தவிரங்கிறோம் இந்த இல்லாக்கு என்ன பேர்னு கேட்டால் இஸ்திசனாவுடைய ஹர்ஃபு ஹர்ஃபுல் இஸ்திசனா இதான நிற்குது இந்த தவிரன்று சொல்கிறோம்ல இந்த தவிரங்கிற சொல்லு தான் கவுமுல இருந்து ஜெயிதை வந்து கழிச்சு விட்ருது அப்போ இல்லாங்கிற சொல் வந்து ஹர்ஃபுல் இஸ்திசனா இஸ்திசனாவுடைய ஹர்ஃபு ஜெயிது இருக்கிறான்ல இந்த ஜெயிதுங்கிற சொல் அது என்னது முஸ்தசனா கழிக்கப்பட்டது இந்த ஜெயிதுக்கு என்ன பேர் சொல்லணும் முஸ்தசனா இல்லாங்கிறது ஹர்ஃபுல் இஸ்திசனா ஜெயிதுங்கிறது வந்து முஸ்தசனயுன் இஸ்மல் மஃபூல் அது முஸ்தசனயுன் முஸ்தசனான்னு சொல்லுவோம் அது கழிக்கப்பட்டது அப்போ இந்த கவுமு இருக்குல்ல இந்த கவுமுக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னு கேட்டால் முஸ்தசனா மின்ஹூ இதிலிருந்து கழிக்கப்பட்டது இந்த செய்து எதுலேருந்து கழிக்கிறோம் கவுமுலேருந்து கழிக்கிறோம் அப்போ வந்து இந்த இல்லாண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இல்லாவுக்கு முந்தி இருக்கும்ல இல்லா இல்லை நிறைய இருக்குது அந்த தவிரங்கிற அர்த்தத்துக்கு நிறைய இருக்கிறது அது எது வந்தாலும் சரி அது ஹேர்ஃபுல் இஸ்தினா தான் அந்த இல்லாங்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிற சொல் வந்து முஸ்தசனா மின் ஹூ அதுக்கு பேர் எப்படி சொல்லணும் அல் முஸ்தசனா மின் ஹூ இந்த போட்டிருக்கோம்ல அல் முஸ்தஸ்னா மின்ஹு முஸ்தஸ்னா மின்குண்டா எது எதிலேருந்து நம்ம நீக்கிறோமோ அதுக்கு பேர் அந்த இல்லாவுக்கு என்ன பேர் ஹர்ஃபுல் இஸ்திசனா இல்லா ஜெயிதுங்கிறீங்களே ஜெயிதுக்கு என்ன பேர் முஸ்தசனா அப்போ முதல்ல உள்ள யாரை கழிக்கிறோமோ அவனை குறிக்கிற சொல்லுக்கு முஸ்தசனா எதிலிருந்து கழிக்கிறோமோ அதுக்கு பேர் முஸ்தசனா மின்ஹு சரியா அந்த எழுத்துக்கு பே அந்த அந்த எதை எந்த சொல்லை வச்சு கழிக்கிறோமோ அந்த சொல்லுக்கு பேர் ஹர்ஃபுல் இஸ்திசனா இப்படி விளங்கிட்டோம்னா இதை மனசில் பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் வந்து இந்த வார்த்தையே சொல்லிக்கிடலாம் முஸ்தசனா இல் கூறப்படலை இப்போ இதை இதை மனசில் வச்சுக்கிட்டு இதை ஹர்ஃபுல் இஸ்திசனா எது இல்லைங்கிற அந்த சொல் வந்து ஹர்ஃபுல் இஸ்திசனா அப்போ அந்த இந்த உதாரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மா அக்களை அக்கலைங்கிற ஃபேலு விட்டுருங்க கவுமுங்கிற ஃபாயில் ஃபாயிலோட முஸ்தசனா மின்ஹு இந்த கவுமுங்கிறது என்ன அல் முஸ்தசனா மின்ஹு இந்த இல்லாங்கிறது என்ன ஹேர்ஃபுல் இஸ்தசனா ஜெய்தங்கிறது என்ன முஸ்தசனா இது நீக்கப்பட்டது இல்லாங்கிற எழுத்து நீக்கிற நீக்கக்கூடிய எழுத்து அது சொல் கவுமு என்பது அதிலிருந்து நீக்கப்பட்டதனால் அதுக்கு பேர் முஸ்தசனா மின்ஹு அப்போ இனிமேல் இந்த ஃபர்ரகை விளக்கும் போது இப்படி கூட சொல்லிக்கிறலாம் முஃபர் ரகுண்டா என்னன்னு கேட்டால் முஸ்தசனா மின்ஹூ இருக்குல்ல அது சொல்லப்பட்டிருக்காது இப்போ அந்த சொல்லுக்கு பேரை தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்போ இம்மா அக்கலண்ட் அக்கலண்ட்ருக்கிறது அதில் எதுலேருந்து அவனை கழிக்கிறோம் அதை காணான் எதை காணாம் முஸ்தசனா மின்ஹுவை காணான் முஸ்தசனாக தான் இருக்குது ஜெய்த்து தான் இருக்கானே தவிர கௌம காண அந்த கவுமுக்கு பேர் தான் முஸ்தசனா மின்ஹு அப்போ ஃபர்ரகுக்கு இனிமே இனிமே சொல் எப்படி செய்யணும்னு கேட்டால் எந்த விசேஷனாவில் வந்து முஸ்தசனா மின்கு கூறப்படலையோ அதுக்கு பேர் முஃபர்ரகு ரகு முஸ்தனா மின்கு கூறப்பட்டுச்சின்னு சொன்னால் அது கைர முஃபர் ரகு கயிறு முஃபர்ரகின் முஃபர்ரகு அல்லாதது அதுக்கு ஒரு பேர் சொல்லாமல் முஃபர் அல்லாதுன்னு பேர் வச்சுருக்காங்க எதிர்மறையாக பேர் வைக்கிறாங்க அப்போ இந்த மாக்கலை உள்ள என்ன இருக்குது மாங்கிறது ஹ நஃபியுடைய எழுத்து மாக்கலை சாப்பிட்லங்கிறது ஃபாயில் வந்து இல்லை ஃபாயில் வந்து போக்கப்பட்டிருக்கு ஃபாயில் தான் அந்த முஸ்தசனா மின் யார் சாப்பிடலை அல் கௌமு கூட்டத்தினர் சாப்பிடவில்லை இல்லா ஜெய்தும் செய்தை தவிர அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு பேர் என்ன இந்த வகைக்கு என்ன பேர் முஸ்தசனா முஃபர் ரகு இஸ்திசனா முஃபர் ரகுன்னு பேர் வைர முஃபர் ரகு கேட்டால் அக்கலால் கௌமு கூட்டத்தினர் சாப்பிட்டார்கள் இல்லா செய்தன் கூட்டத்தினரை சொல்லிட்டோம் அப்போ முஸ்தசனா மின்ஹு சொல்லிட்டோம்னு சொன்னால் கைர முஃபராக அந்த பேரை பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏராப் சொல்லும்போது போது இப்படி ஏராப் செய்யுங்க ஹைர முஃபராக இப்படி செய்யுங்கன்னா அது ஈஸியாக போயிடும் அதுக்கு தான் அந்த சொல்லுடைய பேரை மனசில் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி இருக்கணும் எதிலிருந்து நீக்குகிறோமோ அவரை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது ரொம்ப தூரமாக போயிடும் அதுக்கு ஒரு பேரை வச்சிட்டோம்னு சொன்னால் அது ஈஸியாக போயிடும் எப்போவுமே அப்போ கோவமும் இல்லை ரெண்டு வகை விளங்கிட்டிங்களா இஸ்திசனாவில் வந்து ரெண்டு ஒரு மொத்தம் நாலு வகை இருக்குது ஒரு ஒரு ரெண்டு ஒரு வகை என்னென்னு கேட்டால் இந்த வகை இந்த இந்த அடிப்படையில் ரெண்டு இருக்கிறது அதாவது முஸ் முஸ்தனாமின் கூறப்படுவது கூறப்படாமல் இருப்பது கூறப்பட்டு இருக்குமேயானால் கைர முஃபர் ரகு கூறப்படாமல் இருக்குமேயானால் முஃபர் ரகு இதை ஒன்று விளங்கிக்கிறேங்க அடுத்து என்னென்று கேட்டால் இஸ்திசனாவில் வந்து முத்தசில்னு ஒன்று இருக்குது முத்தசில் ஒன்று முன் கத்தியாகுனு ஒன்று இருக்குது முத்தசில் நான் என்னென்னு கேட்டால் ஒரு 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 இருந்து ஒருத்தர் நீக்குறோன்ட்டு வைங்க ஒரு ஒரு ஒன்று நீக்குறோம் எல்லாரும் சாப்பிட்டாங்க ஜெய்தை தவிர அப்போ ஜெயிதுங்கிறவன் சாப்பிட வரல சாப்பிட்டான்னுங்கிற நியூஸில் அவன் அவன் அடங்க மாட்டான் எல்லோரும் சாப்பிட்டார்கள் அது ஒரு நியூஸு அந்த நியூஸில் யாரும் அடங்க மாட்டான் ஜெயிது அடங்க மாட்டான் அவன் வரல அன்றைக்கி சாப்பிட வரல அப்போ ஜெய்தை தவிர எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறோம் இப்படி சொல்லும் பொழுது இந்த இந்த ஜெய்து இருக்கிறான்ல அவன் வந்து அந்த கவுமுல ஒரு ஆளைத்தானே இருக்கிறான் அந்த கவுமுல அவன் அந்த கூட்டம் வந்தாங்களா அந்த கூட்டத்தில் அவனும் ஒரு ஆள் தானே கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தனாக இருக்க போய் தான் அந்த கூட்டத்தினர் வந்தார்கள்னு சொல்கிறோம் கூட்டத்தினர் வந்தார்கள்னு சொல்லிட்டு ஜெய்தத்தை விரங்குறோம் அப்போ அந்த ஜெய்துங்கிறவன் அந்த கூட்டத்தில் அடங்கியவனா அடங்காதவனா அடங்கியவன் தான் இந்த செய்தியில் தான் அடங்கலவன் சாப்பிட்டான்ங்கிற அந்த நியூஸில் தான் அவன் அடங்கலையே தவிர அந்த கவுமுங்கிற கூட்டத்தில் அவன் ஒரு ஆள் தானே அப்போ அந்த ஜெயிதி என்பவன் வந்து முஸ்தசனா என்பது முஸ்தசனா மின்ஹூவில் அதாவது கவுமுல அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அடங்கின ஒன்றை நம்ம நீக்கணும் என்று சொன்னால் அதுக்கு பேர் முத்தசில் இந்த உதாரணத்தில் உள்ளது முத்தசில் இந்த இஸ்தி நான் என்ன பேர் சொல்லுவாங்க ஃபர்ரகு முகைரமு ஃபர்ரகுங்கிற பேரும் இதுக்கு வரும் இது வந்து மொ கைரமுட்ற அது அந்த அது வேற வகை ஒரு ரெண்டு கோணத்தில் அதுக்கு பேர் வருது இந்த அக்களல் கவுமு இல்லா ஜெய்துங்கிற இந்த வார்த்தையில் கவுமுங்கிறது முஸ்தசனாமின்னு சொல்லியாச்சு சொல்லிட்டதுனால இது கைரமுஃபர்றகு முத சொன்ன வகை பிரகாரம் அது போக இந்த இந்த கோணத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து முத்தசிலாக இருக்குது எப்படி முத்தசிலாக இருக்குது கவுமுல வந்து ஜெயிது ஒரு ஆள் தானே அதில் அடங்கினால்தான் நீக்கியிருக்கிறோம் அதில் அடங்கியவர்களை நம்ம நீக்கணும் என்று சொன்னால் அதுக்கு பேர் முத்தசில் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தார் என்ன செய்ட்டம்னால் ஒரு கூட்டம்னா ஒரு சலவை தொழிலாளி பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க சலவை தொழிலாளி ப செலவை பண்ணுறாங்க இல்லையா அந்த சலவை தொழிலாளிகள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க கூடவே கழுதையும் குடிக்கிட்டே வருவாங்க சலவை தொழிலாளிகளுக்கு உள்ளது எது அவங்க வந்தாங்கன்னா கூட கழுதை வரும் தான் அந்த எல்லாம் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க அழுக்கு மூட்டையெல்லாம் சுமக்கிறதுக்கு கழுதையை வச்சுருப்பாங்க அது நவீன காலத்தில் அது மாறி போச்சுன்னு வைங்களேன் அந்த காலத்தில் அந்த வண்ணார்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவர்கள் வந்து அந்த துணி வழுக்க போகும் பொழுது கழுதையில் மூட்டையை தூக்கி சுமத்து கொண்டு ஆற்றலை கொண்டு போய் துவைக்குவாங்க இப்போ எல்லாம் வீட்டில் மிஷினில் போட்டு துவச்சிக்கிறோம் அதுக்கு அதுக்கு இந்த நிறுவனங்கள்லாம் வந்து விட்டது இப்போ அது இல்லை அந்த இருக்கிற காலம்னு வச்சுக்கிடுவோம் இப்போ கிராமங்களில் இருக்கிறது அப்போ அந்த கூட்டத்தார் இந்த சலவை தொழிலாளர்கள் வந்தார்கள் கழுதையை தவிர அப்படின்னு சொல்கிறோம் அந்த நம்ம கூட்டத்தார் வந்தார்னு நம்ம என்ன விளங்கிக்கிருவோம் இந்த கூட்டம் வந்தால் கழுதையோடு தானே வருவாங்க அதுவும் தான் வந்திருக்குன்னு நினச்சிக்கிடுவோம் ஒரு மனுஷன் என்ன செய்வான்னா குறிப்பிட்ட ஒரு கூட்டம் எல்லா கூட்டத்துக்கும் வராது எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அவங்க அதனுடைய அதனோட தொடர்பு தொடர்புள்ளவங்களாம் இருப்பாங்க கழுதையோடு அப்போ அந்த கூட்டத்தினர் வந்தார்கள் கழுதையை தவிர அப்படின்னு சொல்கிற அந்த கழுதையை நீக்கிறோம் எதுக்கு நீக்கிறோம் அந்த கூட்டத்தில் கழுதை ஒரு அங்கமாக அந்த கூட்டத்தில் கழுத ஒரு அங்கம் கிடையாது ஆனால் அந்த கூட்டத்தில் அங்கம் என்ற அளவில் அதனோட தொடர்பு வைத்திருக்கிறது அது அவங்க வந்தாங்கன்னா அதுவும் தான் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கும் பொழுது இல்லை இல்லை கழுதையெல்லாம் விட்டுட்டு தான் வந்தாங்க அந்த கூட்டத்தார் வந்தார்கள் கழுதையை தவிரங்கிறோம் இந்த ஜெய்துக்கு பதிலாக கழுதைன்னு போட்டோன்னு வைங்க கழுதையை தவிர எல்லோரும் வந்துட்டாங்கன்ட்டு இப்போ இந்த கழுதையை நம்ம நீக்குறோம் கழுதை வந்து இந்த கவுமுல ஒரு ஒரு அங்கமாக கவுமுன்னு ஒரு வார்த்தை முன்னாடி போட்டிருக்கோம் முஸ்தசனா மின்ஹு போட்டிருக்கோமே அதில் வந்து கழுதை ஒரு அங்கம்மா அதில் சேரவே சேராது அது சேராதை பிடிச்சி என் நீக்கணும்னு கேட்டால் சேராதெல்லாம் நீக்கக்கூடாது ஆனால் சில நேரத்தில் சேராதும் அவங்களோட சேர்ந்து வரும் அப்படின்னு மக்கள் விளங்குவாங்க அப்படியான இடங்கள்ல நீக்க வேண்டியிருக்கும் அல்லது ஒரு சாரார் வந்து ஒரு நாயோடவே திரிகிற ஆள்களாக இருக்காங்கன்னு வைங்க இந்த ஆட்டு மெந்த ஆடு மேய்க்கிற ஆள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ ஆடுனால் ஆடு மந்தை ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகளை என்ன செய்வாங்க வச்சு மேய்ப்பார்கள் அவங்க போகும்போது செய்வாங்கன்னு கேட்டால் ஆட்ட இது நாயோடு போவாங்க அதே மாதிரி குதிரையோட வருவாங்கள்ல மேய் மேய்க்கிறவர்கள் ஆடோடையும் தானே வருவாங்க அப்போ மேய்ப்பவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் வந்தார்கள்ங்கிறோம் ஆடு மேய்ப்பவர்கள் வந்தார்கள்னு சொன்னால் எல்லாரும் வந்துட்டாங்க ஆட்டை தவிர ஏன் அப்படி சொல்கிறோம் அந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்தாங்கன்னு சொன்னால் ஆட்டை தான் கூட்டிகிட்டு வருவாங்க அவங்களுடைய அவங்க வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்ச காரணத்தினால அவர்கள் வந்தார்கள்னு சொன்னால் அந்த ஆட்டையும் கூட்டிகிட்டு தான் வருவாங்க அப்போது ஒருத்தங்க அவர்கள் வந்தார்கள்னு சொன்ன உடனே கேட்குறவங்க மனசில் என்ன ஓடும் அந்த ஆட்டையும் வந்தான் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு ஓடும் ஓட்டிகிட்டு வந்துருந்தாங்கன்னா விட்டுருங்க பேசாமல் ஓட்டிக்கிட்டு வரல ஆடு மேய்க்கிறவங்க வந்தாங்க ஆட்டை விட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம சொல்லத்தானே வேணாத அப்படி சொல்லும்போது என்ன செய்யணும் இல்லை இல்லை இல்லல் கல்ப நாயை தவிர நாயை ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா நாயை தவிர இல்லல் கணமு ஆட்டை தவிர அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க இது வந்து நம்ம நீக்குறோம் எது எது நீக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திலேருந்து நீக்கிறோம் ஆனால் நீக்கிற அளவுக்கு உள்ளே அடங்கியாக இருந்தாங்க அவங்க கழுதை வந்து கூட்டத்தில் அடங்குமா நாய் வந்து அடங்குமா ஆடு வந்து மேய்ப்ப ஆடு மேய்ப்பவர்களுங்கிற அதில் வந்து ஆடு ஒரு அங்கமாக அங்கமில்லை அங்கே மாதிரி ஆகிவிட்டது அங்கம் இல்லை அங்கம் அளவுக்கு மக்கள் விளங்கும் அவங்க வந்தாங்கன்னா இதும்தான் வரும் இது வந்து அதும்தான் வரும் அப்படின்னு வழங்குறாங்கன்னு வைங்க அப்படி வழங்கும் போது என்ன செய்கிறது அதையும் நீக்க வேண்டி வரும் இந்த நீக்குதல் எதில் வரும்னு கேட்டால் இந்த ஜெய்துக்கு பதிலாக ஒரு ஹைமாரை பொருட்டிங்க அல்லது ஒரு கல்பு நாயை பொருட்டிங்க ஒரு கணமு சாத்து ஆட்டை போடு கணமு சாத்துனாலும் ஆடுதான் ஆட்டை போட்டிங்க அதை போட்டு நீக்கினீங்கன்னு சொன்னால் இந்த இசனா வந்து முத்தசில் கிடையாது ஏன் ஜெய்து கவுமுழ ஒரு ஆள் கழுத கவுமுல ஆள் இல்லை அந்த ஒரு கவுமுழாளை இருந்து நீக்குனா தான் முத்தசிலு இல்லாத ஒன்றை நீக்கினீங்கன்னு சொன்னால் இந்த ஜெய்துங்கிற இடத்துல ஹைமார போட்டிருந்தீங்கன்னு வைங்க அந்த இத் அந்த இஸ்துசனாவுக்கு என்ன பேருன்னு கேட்டால் முன்கத்தி உன் என்று பேர் முன்கத்தி உன்னால் தொடர்பு அருந்தது அது தொடர்பு இல்லாது அது சேர்ந்தது இல்லைன்ற அர்த்தம் முத்தசில்னால் சேர்ந்தது சேராதது என்னது உடைந்தது சேராதுன்னு அர்த்தம் அப்போ இந்த கவுமோ கவுமுல இருந்து ஜெய்தை நீக்கிறோம்னு சொன்னால் அது வந்து முத்தசில் கவுமுளை இருந்து கழுதகுதிரையை நீக்கணும் என்று சொன்னால் அது வந்து முத்த சிலையில் முன்கத்தி அதில் சேராத ஒன்றை நீக்கிறோம் சேராத ஒன்றை நீக்க தேவையே இல்லை ஏன் நீக்கிறோம் என்று கேட்டால் அந்த சேராத ஒன்றும் சேர்ந்து இருக்கும் என்று மக்கள் விளங்கினால் அந்த நேரத்தில் என்ன செய்வோம் நீக்கிடுவோம் அப்போ உதாரணமாக மாணவர்கள் இருக்கிறாங்க மாணவர்கள்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்குறோம் மாணவர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களோட அவருடைய ஆசிரியர் தான் வந்திருப்பார் அப்படின்னு விளங்கியிருந்த விளங்கியிருந்தாங்கன்னு வைங்க அப்போ என்ன செய்வோம் மாணவர்கள் வந்தார்கள் ஆசிரியர்களை தவிரம்போம் ஆசிரியர் என்பது மாணவர்கள் அடக்கமா அடக்கம் இல்லை மாணவர்கள் வந்தார்கள் மாணவர்கள் இப்ராஹிமே தவிரன்னா அடக்கம் மாணவர்கள் வந்தார்கள் ஆசிரியரை தவிர அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசிரியரை வந்து நம்ம ஏன் நீக்கிறோம் என்று கேட்டால் மாணவரோடு சேர்ந்து வந்திருப்பாரோன்னு நினைப்பாங்க மக்கள் அப்படி நினைக்கிற இடமா இருக்கணும் அப்படி இருந்தால் என்ன செய்யணும் ஆசிரியர் தவிரங்கிறோம் அப்போ மாணவர்கள் வந்தார்கள் இப்ராஹிமை தவிர அப்படின்னு சொன்னால் முத்தசில் மாணவர்கள் வந்தார்கள் ஆசிரியரை தவிர அப்படின்னு சொன்னால் அது முன்கத்து இல்லாத போட்டு இருக்கிறோம் அது இருக்கிறத நிற்கிறது இல்லாத நிற்கிறது அப்போ அந்த மா மான ஆசிரியர் என்பது மாணவர்களில் ஒரு அங்கம் இல்லை அவங்க அங்கமாக இல்லாட்டாலும் இவங்க வந்து அவங்கள்தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு ஒரு தாய் இருக்கிறா கை குழந்தை பால்குடி குழந்தை வச்சுக்கிற ஒரு தாய் அந்த அம்மா வந்துச்சின்னு சொல்கிறோம் அந்த பா பாத்திமா வச்சுக்கிறோம் அதை பாத்திமா வந்தாலுங்கிறோம் குழந்தையை தவிரன்னு சொல்கிறோம் ஃபாத்திமா இருந்து குழந்தைன்னு அங்கேம்மா தனி இது தனி ஏன் அப்படி குழந்தையை தவிரன்னு சொல்கிறோம்னு கேட்டால் பாத்திமா வந்தால் கூட என்ன செய்யும் அந்த தான் தூக்கிட்டு வரும் அன்னைக்கு கை குழந்தை விட்டுட்டு வந்துருச்சு அப்படிங்கும்போது இதை இது வந்து இல்லாத அதில் அதில் சேராத நிற்கிறது அப்போ இஷ்திசனா என்பதில் வந்து ஒன்று ஒன்று முத்தசில் ஒன்று முன்கத்தி அதுக்கு உதாரணமாக அக்கலல் கவுமும் இந்த கூட்டத்தை நல்லா சாப்பிட்டாங்க இல்லா கல்ம நாயை தவிர அவன் நாயை விட்டுவோன் டைன் அர்த்தம் அந்த கூட்டம் வந்து நாய் நாயோட தொடர்பு உள்ள ஒரு கூட்டம் நாயை வளர்க்கிற ஒரு கூட்டம் எங்கே போனாலும் நாயோடு போகக்கூடிய கூட்டம் அப்படி இருந்தால் தான் நீக்கும் செய்யணும் நல்லாடி சொல்லவே தேவையில்லை கூட்டம் வந்தார்கள்னு ஒன்று விளங்கிடுவோம் நாய் நாய் வந்துச்சு இன்னும் ஒன்று விளங்க மாட்டான் ஆனால் சில கூட்டத்தை பற்றி பேசும்போது நாயோடு தான் வந்திருப்பாங்கன்னு நினைப்பாங்கள்ல அப்படி இருக்கும்போது நாயை விட்டு வ விட்டுட்டு வந்துட்டான்னு வைங்க அப்போ அது நீக்கி சொல்ல வேண்டியிருக்கு அக்கலல் கவமும் கூட்டத்தினர் வந்தார்கள் இல்லா கல்பன் நாயே தவிர அப்போ இது வந்து இஸ்திசுனா என்பதில் வந்து முஃபர்ரகு கைர ஐர முஃபர் ரகு அது ஒரு கோணத்தில் உள்ளது முத்தசில் முன்கத்தி என்பது இது வேறு ஒரு கோணத்தில் உள்ளது என்ன கோணம் முத்தசில் முன்கத்திக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் எதை நீக் முஸ்தசனா இருக்குதுல்ல முஸ்த நீக்கிறோம்ல அந்த முஸ்தசனா என்ற அந்த சொல் வந்து முஸ்தசனா மின்குவில் அடங்கியதான்னு பார்க்கணும் இந்த முஸ்த இல்லா அதாவது இல்லாவுக்கு பிந்தி வரக்கூடிய சொல் இல்லாவுக்கு முந்தி வரக்கூடிய சொல்லில் உள் அடங்கியதா உள் அடங்கியதாக இருந்தால் அதுக்கு பேர் முத்தசில் உள் அடங்கியதாக இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் முன் கத்துன்னு சொல்லுவாங்க அப்போ அது முத்தசில் என்னது உள்ளடங்கியிருக்கணும்ன்கத்தியன்னா வந்து உள்ளடங்காமல் இருக்கணும் அப்போ எல்லாத்துலேயுமே ரெண்டையும் சொல்லணும் இது மு இந்த உதாரணத்தில் வந்து நீங்கள் முத்த இந்த உதாரணத்தை பாருங்கள் அக்கலல் கவுமு ஒரு கூட்டத்தார் வந்து சாப்பிட்டார்கள் இல்லா கல்பன் நாயை தவிர கல்புங்கிறது கவுமுல ஒரு அங்கமாக இல்லை இது முன்கத்தி முன்கத்திங்கிற பேரை சொல்வதோட அந்த பேரையும் சொல்லணும் இது முரகமும் ஃபர்ரகா ரெண்டு இருக்கும் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் ரெண்டு கோணத்தில் பேர் வச்சுருக்கறனால முன்கத்தியாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் கைர முஃபர் இருக்கிறது ஏன் கவமுன்னு நம்ம முஸ்தனாமி சொல்லிட்டோம் சொல்லாமல் இருந்தால் முஃபரகாயிரும் அப்போ அக்கலல் கௌமும் கவுமு சாப்பிட்டார்கள் இல்லா கல்பனுங்கிறது இது வந்து முன்கத்திய கைரமுஃபர் ரகு முன் ஒரு வகையில் வந்து முன்கத்தின்னு சொல்லுவாங்க இன்னொரு கோணத்தில் வைக்கிற பேர் இருக்குல்ல முஃபர்றகு ஹைர முஃபர் ஐரமுஃபர் ரகுனா என்ன அந்த சொல்லு கூ கூறப்பட்டு இருக்கும் எந்த சொல் முஸ்தசனா மின்ஹு கவுமுங்கிற சொல் இல்லை முந்தி உள்ள சொல் கூறப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது அது கைர முஃபர் ரகு அப்போ இந்த ஒரு சொல்லுக்கு ரெ ஒவ்வொரு சொல்லுக்கு ரெண்டு பேர் வரும் இஸ்தினாவுடைய எந்த ஒரு இஸ்தேனா எடுத்துக்கொண்டாலும் அது முத்தசிலா முன்கத்தியாங்கிறதையும் சொல்லணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் மு ஃபர் ரகா கைரம்பு அதையும் பார்க்கணும் ரெண்டையும் ஒன்று ஒன்றுலேயும் பார்க்கணும் இது வந்து கைரம்பு ஃபர்ரகு இதில் பாருங்கள் இதுவும் கைரம்பு ஃபர்கு தான் முத்தசிலு அக்கலால் கவுமு இல்லா செய்துங்கிறவங்கள அது முத்தசிலாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து கைரம்பு ஃபர்ரகு ஏன் கைரம்பு ஃபர்றகு அந்த கவுமு சொல்லியாச்சு கவுமுங்கிற வார்த்தையை முஸ்தசனா மின்குவ சொல்லிட்டோம் சொல்லிட்டதுனால என்னது அது வந்து இது வந்து முத்தசிலில் சரி முஃபர் கைர முஃபர் வந்துடும் இந்த கவுமை எடுத்துகிட்டு வந்தோம் அக்களை இல்லா செய்துன்னு சொன்னீங்கன்னு வைங்க அப்போ வந்து முஃபர் ரகளை ஒடியாந்துடும் அப்போ முஃபர் கைர முஃபர்ரகுங்கிறது அது ஒரு கோணத்தில் சொல்வது முத்தசில் முன்கத்து என்று சொல்வது அது இன்னொரு கோணத்தில் சொல்வது சரியா அதில் அடங்கியிருக்கா இல்லையா என்ற அடிப்படையில் முத்தசில் முன்கத்து அந்த முஸ்தச நான் இல்லையா அதை வச்சு முஃபர்ரகு வைரமு பிறகு என்று நாலு வகையான இஸ்திசனா வச்சுட்டாங்க இதில் வந்து அப்போ இஸ்திசனா செய்யும் பொழுது இதை நாளை வச்சுக்கிருங்க நாளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏராப்பு செஞ்சு படிக்கணும் எப்படி படிக்கிறது என்று கேட்டால் முஸ்தசனாவுடைய ஏராப்பை படிக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து முஸ்தசனாவுக்கு உள்ள எழுத்துக்களை பாருங்கள் இஸ்திசனாவுக்குள்ள ஹர்பு இல்லாண்டு ஒரு வார்த்தையே நம்ம பரவாயில்ல விளங்கி வச்சுருக்குறோம் லா லாஹ் இல்லை விளங்கி வச்சுருக்குறோம் ஆனால் தவிரங்கிறதுக்கு இல்லை மட்டும்தானா இருக்குன்னு இல்லை நிறைய இருக்குது இஸ்தி தினாவுடைய நிறைய இருக்கிறது உதாரணத்துக்கு அதா அதான்னு ஒரு இருக்குது அதா என்று அதாங்கிற ஒரு ஹர்பு அதே மாதிரி மா அதா அதான்ண்டும் ஒரு ஹரஃப் இருக்கிறது மா அதா என்றும் ஒரு ஹரஃப் இருக்கிறது இது ஜருடைய ஹர்புலேயும் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அது வேற இதே ஜருடைய ஹர்ஃபாகவும் வரும் பதினேழு எழுத்துல அதுவும் வரும் இது வேற அதா ஒன்று அதில் மாவை சேர்த்து மா அதா ஒன்று ஹலா ஒன்று மா ஹலா ஒன்று அது மாதிரி லைச லைசன்னா அந்த இல்லைங்கிற அர்த்தத்துலேயும் லைச வரும் அந்த லைச இல்லை இது தவிரங்கிறதுக்கும் லைசை வரும் லைசங்கிறது இதுக்கு வரேன் இஸ்திசினாவுடைய ஹர்ஃபாகவும் வரும் அது வேறு இது வேறு ரெண்டு லைச ஒரே மாதிரி தான் இருக்கும் லைசவுக்கு இல்லைன்ற அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது நஃபியுடைய ஹருப்பு லைசவுக்கு தவிரன்ற அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இஸ்திசனாவுடைய ஹர்ஃப் அதே மாதிரி வந்து லாயக்கூனு ஒரு சொல் இருக்குது காணைய அந்த இது கிடையாது காணையக்கூன்லேருந்து வரமா வருங்கால வினை அது அல்லது லாய ஒரு சொல் இந்த இந்த இவ்வளவும் இப்போ சொன்ன இவ்வளவும் எது அதா மா அதா ரெண்டு ஹலா மா ஹலா நாலு லைஸ் அஞ்சு லாய ஆறு இந்த ஆறு சொற்களை கொண்டு நீங்கள் இஷ்டிசனா செஞ்சால் அதுக்கு நசப்பு செய்ய வேண்டும் நல்ல வழங்கி இந்த சொல் வந்தால் நசப்பு தான் செய்யணும் உதாரணமாக கத்தப துல்லாபு துல்லாபுன்னா மாணவர்கள் எழுதினார்கள் அத்தர்ச பாடத்தை எழுதினார்கள் அதா ஹாமி தன் ஹாமி தன் என்று சொல்லணும் ஏன் ஹாமிதன் நசப்பு செஞ்சீங்கன்னு கேட்டால் அதாங்கிறது ஹார்ஃபுல் இஸ்திசுனா இந்த அதாங்கிற சொல்ல கொண்டு நீங்கள் இஸ்திதனா செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிந்தி வர்ற சொல்லுக்கு நசப்பு தான் செய்யணும் நாலு வகைக்குமே சரியா இதனுடைய தொடர்ச்சியை வந்து என்ன செய்வோம் நம்ம நாளைக்கு பார்ப்போம்